வீடியோ நான் பேசுகிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படங்களை பாருங்கள். இது என்னென்னா, நம்ம விவசாய பயிர்கள் மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் வந்து ஒன்று தண்ணினால் பாழானது, தண்ணி இல்லாமல் பாழானது, சரியான விலை இல்லாமல் பாழானது. இதில் வந்து இன்சூரன்ஸ், இதெல்லாம் இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட பயிர்கள். இதுக்கு இன்சூரன்ஸு கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். 2016 மூணு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்கான்ற காமிக்கிற இந்த சார்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24,000 கோடி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. வணக்கம், வீராஸ் வாய்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது அன்புடன் சொல்கிறதா சோகத்துடன் சொல்கிறதான்னு தெரியல. இன்றைக்கு காலையில் ஒரு க்ராப் இன்சூரன்ஸு பற்றி ஆய்வு அறிக்கையை படித்த பிறகு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை நான் உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதை கவர்மெண்ட்டும் மறைக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மறைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மறைக்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு எல்லாருமே வந்து விவசாயிகள் தலையில் இந்த சுமையை சுமத்துறாங்க. இந்த ஆய்வறிக்கை எப்படி எப்படின்னாங்க, இந்த விவசாயிகள் இந்த மரத்வாடா ரீஜன் மகாராஷ்டிராவில் இல்லை 1247 பேர் இறந்துருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசினால் இந்த ஃபசல் பீமா யோஜனா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் சொல்கிறாங்கல்ல, அதில் விவசாயெல்லாம் பே பண்ண ப்ரீமியத்துலேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 1247. ரெண்டு நம்பரும் ஏதோ கடவுளோட இதனால் மேட்ச் ஆகிருக்கான்னு தெரியல. அப்போ என்ன இதுனால், ஒரு விவசாயி இறந்ததுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 1 கோடி ரூபா ப்ராஃபிட், அவங்க பே பண்ண ப்ரீமியத்துலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இது இந்த ஃபசல் பீமா யோஜனானா என்ன, அது எப்படி நடக்குது, அதனால் விவசாயிகளுக்கு வந்து லாபமாக யாருக்கு லாபம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப சோகத்தோடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா 2016 இந்த ஸ்கீம் வந்துச்சு, பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா. இது பாதி பேருக்கு இது பயிர் காப்பீட்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம், அது தமிழில் கூட சொல்லலாம், ஏன்னா யாருமே அதை சொல்கிறதில்ல. பட் இதில் இது வரைக்கும் நடந்ததில் என்ன, 2016 இது வரைக்கும் மொத்தம் விவசாயிகள் பே பண்ண ப்ரீமியத்துலேருந்து 30% தான் கிளைமே செட்டில் ஆயிருக்கு, மிச்சல்லாம் ப்ராஃபிட்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இதில் மகாராஷ்டிராவில் தான் ரொம்ப பெரிய கொடுமைங்க. என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சில பேருக்கு டோக்கனாக வந்து 1 ரூபா, வெறும் 1 ரூபா, 1 ரூபா நாணயம் என்ன, 1 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு கொடுத்தத அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஜெயிச்சு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நீ இந்த 1 ரூபாயிலேருந்து 5 ரூபா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்ததை நாங்கள் வந்து 1000 ரூபா வரைக்கும் கொடுத்து விவசாயிகளோட சுமையை நாங்கள் எடுத்துக்கிறோம்ன்றாங்க. எங்கள் விவசாயிகளோட சுமை எவ்வளோங்க, அவன் ப்ரீமியம் கட்டி அவன் கட்டின ப்ரீமியமே 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கான். அதுக்கு வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை சட்டையை பிடிச்சி நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்காம, நாங்கள் அவர் 1 ரூபா கொடுத்ததுனால நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு ஒரு கவர்மெண்ட் ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இதை எப்படின்னா, இந்த இவ்வளோ 1237 பேர் செத்துருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது பார்ப்பான். இது எதனால் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து செட்டில் பண்ணாமல் இருக்காங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா அந்த ஈல்டு வருது இல்லையா, உங்களுக்கு அறுவடைக்கு அப்புறம் வர ஈல்டு, அதை வந்து த்ரெஷ் ஹோல்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக வர இடத்துல, ரொம்ப கம்மியாக வர இடத்துல, இது ரெண்டையும் வந்து எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் விவசாயம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வர ஈல்டு என்ன வருது பாருங்கள், இது ரெண்டையும் இதுக்கோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க மினிமம் வந்து இவ்வளவு ஈல்டு வந்திருக்கணும் அப்படின்றத ஒரு நிர்ணயம் பண்ணி அந்த ஈல்டு வரலைன்னா அவங்க கிளைம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு வழி. இதில் ப்ரீமியம் எப்படிங்க பே பண்ணுறாங்க, இது இப்போ எப்படி பே பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள் வந்து 2%, 1.5%, 5% இந்த டோட்டல் ப்ரீமியத்தில் வந்து விவசாயிகள் பே பண்ணுறது இவ்வளோ தான். மிச்சத்தை யார் பே பண்ணுறா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் பே பண்ணுறாங்க. பட்டு இந்த டிலேலாம் ஏன் ஆகுதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஷேரை வந்து கொடுக்கறதில்ல, அதனால் அவங்க கொடுத்த பிறகு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதனால் எங்களால் கிளைம் செட்டில் பண்ண முடியலன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க. இது பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா. இதில் பிரைம் மினிஸ்டர்ன்ற பேர் இருக்கப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது அப்போ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனான்னு வந்திருக்கணும். இது ஒரு இது
இப்போ அடுத்து வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. இதை படித்தோன்னா வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் சும்மா இருந்தாங்க, நடுவில் இருக்க இன்டர்மீடியட்ஸ்லாம் ஏன் சும்மா இருந்தாங்கன்னு தெரியல. இல்லைன்னா 2016-17, 2017-18, 2018-19 இந்த 16-ல்தான் இது ஆரம்பிச்சது. இந்த 3 வருஷத்துலேயும் விவசாயிகள்லாம் எவ்வளவு ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்கன்னா 76,524 கோடி ப்ரீமியம். அவங்களோட கிராப்பை இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு 76,524 கோடி ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. இதில் இப்போது இந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆன பிறகு இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்கன்னா 52,568 கோடி இதை செட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ ரெண்டுக்கும் 23,956 கோடி. 3 வருஷத்தில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸு இந்த ஃபார்மர்ஸ் பே பண்ண ப்ரீமியத்துலேருந்து அவங்க கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 23,956 கோடி. இதில் விவசாயிகள் ஒரு பக்கம் இறந்துக்கிட்டு இருக்காங்க, 30% தான் கிராப் செட்டில்மெண்ட் இருக்குது, ஆனால் இங்கே ப்ராஃபிட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 100%, 200% இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா இப்போ வந்து இந்த வருஷம் மாட்டிக்கிட்டாங்க. 3 வருஷம் முடிஞ்சோன்னே 3 வருஷம் வந்து 23,000-24,000 கோடி ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க விவசாயியை வச்சு. என்ன இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வருஷம் வந்து இந்த மகாராஷ்டிரா இங்கே எல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டோம்னா இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இல்லை, அதனால் நாங்கள் ப்ரீமியத்தை வந்து உயர்த்தணும், அந்த உயர்த்த இல்லைன்னா நாங்கள் இந்த பிஸ்னஸில் இல்லாமல் வெளியே போயிடுறோம் அப்படின்றாங்க. இதில் எப்படின்னா அவங்க இதை அசஸ் பண்ணுறதுக்கு லாஸ் அசஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க, இந்த கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு. எப்படின்னா இது வந்து எங்கே பண்ணோம்னா 70 லட்சம் இடத்துல வந்து பண்ணணுமா, எத்தனை நாளுக்குள்ள, 2-3 வாரத்துக்குள்ள இதை கட் பண்ணி இதில் வர ஆவரேஜை எடுத்து ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ வருது அப்படின்னு கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்சூரன்ஸ் கிளைம் செட்டில் பண்ணுவாங்களாம். 2-3 வாரத்துக்குள்ளே 70 லட்சம் இடத்துல பண்ணுறது வந்து சாத்தியமானது இல்லை, இது என்ன கண்டிஷன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி படி உடனே அங்கே பண்ணி உடனே இதில் அப்லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்துடும். பட் நம்ம ஆளுங்க வந்து இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட குற்றச்சாட்டு என்னென்னா இந்த லோக்கலாக இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து விவசாயிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த எந்த இடத்துல இந்த கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோமோ அதை 50-60 நாளைக்கு முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, வேணும்னே அதுக்கு சரியாக தண்ணி பாய்ச்சாமல் பூச்சி அடிக்க விட்டுட்டு அதை வந்து அந்த செடியை வந்து அந்த பயிரை வந்து அழுக விட்டுட்டு விட்டுறாரு. அதனால் என்ன ஆகும்னா அதுலேருந்து ஈல்டு கம்மியாகிடுது. அப்போ வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் அந்த ஏரியாவுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் ஒரே ஒரு விஷயம், விவசாயிக்கு வந்து அவரோட பயிர் வந்து அவர் பிள்ளை மாதிரிங்க. நீங்கள் என்ன தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் நிலத்தில் இருக்க பயிரை வந்து வாடணும்னு நம்ம பட்டணத்தார் பாடின பாட்டு மாதிரி தான், நிலத்தில் இருக்க பயிரை பார்த்து வாடுறதை பார்த்தா அவன் மனசு என்ன ஆகும் தெரியுமா, ஒரு குழந்தை இறந்ததுக்கு சமமாக நினைப்பாங்க. அதனால் விவசாயிகள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தயவுசெய்து வைக்காதீங்க. இது அவங்க இந்த மாதிரி சொல்லி உங்கள்ட்ட வந்து ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போனது எவ்வளோ பேர் இருப்பாங்க, இவ்வளோ பேர் ஏமாற்றி வாங்கியிருந்தா நீங்கள் 24,000 கோடி எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் சொல்லிடுவாங்க எங்களால் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னோடனே அவங்கள வந்து இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. விவசாயியோட கஷ்டங்களை வந்து அட்ரஸ் பண்ணல, நீ ஏன் அவ்வளோ ப்ரீமியம் வாங்கியிருக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்றது வந்து, ஏன்னா அவங்களும் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாலிசி ஹோல்டருங்க, நீங்கள் அவனை சட்டையை பிடிச்சி கேட்கணும், ஏன் அவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கல, இந்த ப்ராஃபிட்லேருந்து கொடுன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹை கிளைம்லாம் நிறையா வந்தோன்னே இந்த ஹை கிளைம் வரதெல்லாம் எடுத்துருவான் தனியாக, எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபசல் பீமா யோஜனா கீழே வேணும், ஏன்னா இது ஒரு மாஸ்டர் பாலிசி, அதனால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், அதனால் தனியாக எடுத்துகிட்டு அவங்களாம் தனித்தனியாக இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. இதில் என்னென்னா விவசாயிக்கு வந்து வேணுமோ வேண்டலையோ அவர் வந்து பேங்க்கில் லோன் வாங்க போனார்னா கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் போட்டால் தான் லோன் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விவசாயி வந்து எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு வேணாங்க, நான் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் என் பயிரை காப்பாற்றிக்கிறேன், எனக்கு தெரியும் லஸ்ட்டு அவன் தான் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை இல்லை கண்டிப்பாக போடணும், ஏன்னா இது மாஸ்டர் பாலிசி. இதில் என்ன கொடுமைன்னா நீங்கள் போய் இந்த அக்ரிகல்ச்சர் சொல்லணும்னா போகிறப்போ அவங்களுக்கு இந்த ப்ரீமியத்தை லோட் பண்ணுறாங்க, ஏன்னா அது விவசாயி இல்லாதவங்க வாங்குறப்போ வந்து அவங்களுக்கு லோட் பண்ணுறதில் நியாயம்தான். ஏன்னா இது இப்படி இப்படி பண்ணதுனால என்னென்னா விவசாயிக்கு வந்து கம்பல்சரியாக ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கு, இது வேணான்னு சொன்னாலும் இருக்க முடியாது. இதுக்கு இது அப்படியே எதிர்மறையாக எப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து இதில் வந்து ஒரு 50% ஃபார்மர்ஸ் வந்து பேங்க்கில் லோன் வாங்கலை,
எனக்கு இதில் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த கவர் கொடுங்கன்னு சொல்லி ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எது ஆச்சுன்னா எங்களுக்கு கிடைக்கும், பட் இப்போ எதுவுமே கிடைக்கல. இதுதான் உண்மை. இன்சூரன்ஸ் கம்பெனியோட சைட்லேருந்து பார்த்தோம்னா நாங்கள் இது எங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸுங்க, எங்களுக்கு ப்ரீமியம் வருதோ அதுக்குள்ளே தான் நாங்கள் பே பண்ணுவோம். கிளைம் வந்து நிறையா வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து நாங்கள் ப்ரீமியம் அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரீமியத்தை போட்டலாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்த கிளைமோ உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அதுலேருந்து தான் பே பண்ணணும். இந்த 24,000 கோடியை கொண்டு வச்சுருக்கீங்கல்ல, இந்த 24,000 கோடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ண தான் வேணும், நஷ்டம் வர தான். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் மாத்திரம். இப்போ ஒரு சுனாமி அடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு எர்த் குயிக் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அங்கே அப்போது எர்த் குயிக்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி விவசாயிக்கு வந்து விவசாய இன்சூரன்ஸ் வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலைங்க. இதில் விவசாயோட ப்ரீமியத்தை வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ப்ராஃபிட் வாங்கியிருக்கிறது இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தெரியுது. இந்த ஆய்வறிக்கையை செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த ரீஅஷூரன்ஸ், ஏன்னா அவங்க இன்சூர் பண்ணது என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிஸ்க்கு வந்து இன்னொரு கம்பெனியில் போய் பண்ணுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இது வந்து நிறையா ஃபெயிலியர் ஆகுங்க. இப்போ இப்படி தாங்க இந்த மோட்டர் வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் மாத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த விஷயங்களை வந்து நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபசல் பீமா யோஜனா வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னா கொடுக்கணும். இந்த கிராப் கட்டிங்கு இந்த 70 லட்சம் இதில் பண்ணுறதுலாம் வந்து அங்கே வந்து லோக்கலாக இருக்கவங்க சொன்னால் அந்த இதில் கொடுத்துட வேண்டியதானே, இதில் மறுபடியும் போய் ஆய்வு செஞ்சு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாஸ்டர் பாலிசியில் இதை வந்து கவர் பண்ணணும். இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இது நம்ம இன்னமும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி மேலே கொண்டு போகணுங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். இந்த 24,000 கோடியை வந்து ப்ராஃபிட்டாக 3 வருஷத்தில் பார்க்க போகிறோம். எந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி அனைமா அம்பானி கூட ப்ராஃபிட் பார்த்துருக்க மாட்டார். அவர் கண்ணில் பட்டுச்சுன்னா அவர் இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்கு வந்துடுவார். ஸோ இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வருத்தத்தோடு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இதை படிக்கிறப்பெல்லாம் மனசு கேட்கவே இல்லை, ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நன்றி.